ஆர்டிஸ்டோட லைவில் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் முடிவுகள் வந்திருக்கு அந்த நாமினேஷன் ப்ராசஸ் எந்த முறையில் நடந்தது கடைசியில் பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்துட்டிங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் பட் லைவில் என்ன நடந்தது நம்ம பேசணும்ல என்ன பண்ணாரு பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்காருங்கப்பா இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குன்னும் போது எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க பிக் பாஸ் இதெல்லாம் என்ன கதை விட்றீங்க ஃபுல்லாக வந்து நாமினேஷன் தானே இந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் வைக்கிறீங்க இதெல்லாம் வைக்காதீங்க பிக் பாஸ்ன்ற மாதிரி எல்லா ஹவுஸ் மேட்சுமே ரியாக்ஷன் அப்படி இருந்தது சரி கடைசி வாரம் வாங்க அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனால் பாக்ஸிங் ரிங்கெலாம் இருக்குது இதை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க என்னது நாமினேஷன் ப்ராசஸ் இப்படியா யாரெல்லாம் அடி வாங்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட எண்ணமும் இருந்தது ஒரு பக்கம் பட் என்ன பிக்பாஸ் இந்த நாமினேஷனுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க வேறு லெவலாக பண்ணுறீங்க போல் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பிக்பாஸ் இந்த நாமினேஷனோட ரூல்ஸை சொல்லி ஸோ அந்த பாக்ஸிங்கு கையில் வந்து க்ளவுஸு மாதிரி அந்த ஒரு துணி கொடுத்துருந்தாங்க அதை கட்டிங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கட்டிக்கிட்டு ரெடியாக இருந்தாங்க ரெடியான உடனே பிக் பாஸ் ரூல்ஸ் சொல்கிறாரு இப்போது இந்த வீ இந்த இதில் வந்து நாக் அவுட் பண்ணோம் ஸோ ரெண்டு பேர் சூஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் ஒருத்தர் யார் நாக் அவுட் ஆகுங்கிறாங்களோ அவங்க டேரெக்டாக நாமினேஷன் போயிடுவாங்க அப்படின்றது தான் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபஸ்ட்டு தினேஷ் வரார் தினேஷ் வந்து போது இங்கே இருக்க மிச்ச கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே தான் செலக்ட் பண்ணும் பட் யாருமே வந்து தினேஷை செலக்ட் பண்ணலை ஸோ அந்த போட்டி போடுறதுக்கு உடனே தினேஷ் என்ன நினைச்சிட்டாருனா ஓ அப்போ யாருமே செலக்ட் பண்ணலன்னா நம்ம சேஃப் ஜோன் நம்ம நாமினேஷன் ஃப்ரீ போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை தினேஷ் அவங்க செலக்ட் பண்ணலாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ரூல் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜோடியாக வந்து பூர்ணிமாவை கூப்பிட்றாரு தினேஷ் வந்து பூர்ணிமாவை செலக்ட் பண்ணிட்டு ஒரு மூலையில் போய் நின்றுடுறாரு அடுத்து மாயா வராங்க மாயா வந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திராவை செலக்ட் பண்ணிட்டு ஒரு மூலையில் நின்றுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா வந்து அர்ச்சனாவா விசித்ராவா அப்படின்ற கேட்டகரி வரும்போது விஜயவா்மா வந்து விசித்ராவை செலக்ட் பண்ணி நின்றுறாங்க அர்ச்சனா மட்டும் ஃப்ரீயாக இருந்தாங்க ஸோ அப்போ அந்த டைமில் பாஸ் என்ன சொன்னார் இப்போ மூணு ஜோடி இருக்கா மூணு ஜோடியில் மூணு வின்னர் ஆயிடுவாங்க ஸோ அது அதுல ஒரு வின்னர் வந்து யாருன்னா அர்ச்சனா சூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க சரி நாக் அவுட் மேட்சுக்கு ரெடியா ரெடியா அப்படின்ற மாதிரி சொல்லி விஷ்ணு வேற அவளாக இருக்காரு சரி என்ன தான் நடக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கும் இருக்கும்போது தான் கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சேன் நாக் அவுட் மேட்ச்சு இது ஒரு பிசிக்கல் அப்படின்னா நாக் அவுட் பஞ்சு ஸோ அப்போ இது ஃபிசிக்கல் டாஸ்கில் வார்த்தையில் தானே வரணும் அப்படின்ற மாதிரி லாஜிக் கொஞ்சம் இடிச்சது க்ளவ்ஸு கட்ட சொல்கிறீங்க பட் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நீங்கள் குத்த சொல்கிறீங்கன்னா நீங்களே அதை பண்ண மாட்டீங்க பண்ணால் ஃபிசிக்கல் டேமேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரூமு இப்படின்ற மாதிரி போகிற கான்செப்ட் வருமே அப்படின்ற டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாஸ் என்ன பண்ணுறாரு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒரு பேனரை தொங்க விடுறாரு எல்லாரும் நாக் அவுட் ஆகிட்டீங்க பதினாலாவது வாரம் போயிட்டு நாமினேஷன் சந்திச்சிட்டு வாங்க பிராங்க் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து அர்ச்சனாவாக இருக்கட்டும் மணிச்சந்திரவாக இருக்கட்டும் எல்லாம் ரெடியாக இருந்தாங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்து வேறு லெவலில் ஒரு ப்ராங்க் மூமெண்ட்டை பண்ணி ஒரு பக்கம் இதுவாகிடுச்சு அங்கேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து காலைல ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா கூட குழந்த மாதிரி பேசுகிற ஒரு மூமெண்ட்டை வந்து விஷ்ணு கூட பயங்கரமாக பேசி அங்கே ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த இடத்துல மாயா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாயா கேட்குறாங்க அடுத்த வாரம் நான் ஃபைனல் போயிடுவேன் இந்த வாரம் சேவ் சேவாயிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சேவ் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி பேசுகிற மாதிரி அங்கே பேசி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்துட முடியுது ஆனால் காலில் இருந்து அர்ச்சனா மற்றும் மாயா படத்தெல்லாம் நிறைய கிரிஞ்சாவே இருக்குது எதுக்கு இது பண்ணணும் பார்த்தோன்னே கடுப்பாகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் லைவ்ல நடந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டார் வந்து அவங்களோட வேலை உண்டு இது உண்டு அப்படின்றத அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க சரி இப்போ அன்னபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ் ஓப்பன் பண்ணி என்ன நிலமையில இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரம் வாக்குகள் விழுந்திருக்கு மக்களே ஸோ அதில் முதல் இடத்துல அர்ச்சனா நாற்பத்தஞ்சு புள்ளி பத்தொம்பது சதவீதம் எட்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் ஸோ பாருங்கள் வந்த உடனே எப்போயும் லீடிங்கில் போயிட்டாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா பதினேழு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் மூவாயிரத்தி முந்நூறு வாக்குகள் ஸோ கிட்டத்தட்ட அர்ச்சனாக்கும் இதுக்கும் ஒரு அஞ்சாயிரம் வாக்குகள் இருக்குது மணிச்சந்திரா பொறுத்தவரையும் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி முப்பத்தொன்று ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் ஸோ தினேஷ் இருக்கார் அதில் ஸோ முந்நூறு வாக்குகள் தான் இருக்குது தினேஷுக்கும் மற்றும் மணிச்சந்திராவுக்கு இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விசித்ரா பத்து புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் வாக்குகள் யாருக்கு தினேஷுக்கும் விசித்ராக்கும் ஆயிரம் வாக்குகள் எதனால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா விசித்ராக்கு ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேஸ் இருந்தது பட் இந்த இடத்துல வந்து விசித்ராக்கு வேறு லெவலான ஒரு மைனஸ் கடந்த ஒரு மூணு நாளாக இருக்கிறதால அந்த ரெஃப்ளெக்ஷன் இதில் தெரியுது நாலாவது இடத்துல மாயா அஞ்சாவது இடத்துல மாயா நாலு புள்ளி ஒன்று சதவீதம் எழுநூற்றி எண்பது வாக்குகள் ஸோ மாயா வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஆயிரம் ஓட்டுகள் கூட நிறங்க முடியாமல் அந்த பர்சன்டேஜ் ரொம்ப டிகிரீஸில் இருக்காங்க மாயா ஓட் பேங்கிங் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூர்ணிமா மூணு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பது வாக்குகள் ஐம்பது டிஃப்ரென்ஸ் தான் மாயாக்கும் பூர்ணிமாக்கும் ஐம்பது வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்குது பூர்ணிமா இன் டேஞ்சர் ஜோன் தான் இப்போதைய நிலமப்படி அதை விட கீழே யாருன்னா மூணு புள்ளி எழுபத்தஞ்சு எழுநூத்தி அஞ்சு வாக்குகள் ஸோ விஜய் வர்மா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது வாக்கள்லேயே மாயா பூர்ணிமா அண்டு விஜய் வர்மா சுற்றிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த மூணு பேர் தான் இப்போதைய நிலைமைப்படி என்னென்னா டேஞ்சர் ஜோன் பட் இன்னும் நாமினேஷன் அஃபிஷியல் நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆகலை அதில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஓட்டிங் பேசிஸ் மாறும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தோன்ற நபர்களுக்கு போய் நீங்கள் மறக்காமல் ஹாட் ஸ்டார் மூலியமாகவும் மிஸ்டு கால் மூலியமாகவும் ஓட்டு போட்டு கண்டிப்பாக கண்ட ஜெயிக்கிற வைக்கிற வேலையை